வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து கேட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடையை அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நண்பர் ஒருத்தர் வந்து பேஷன் ப்ரோவில் வந்து BS6 BS4 ரெண்டு இருக்குது, BS4லேருந்து BS6 அப்டேட் வந்துச்சு, என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. முதல்ல இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்டேட் வந்துருச்சு, BS4-ஐ விட BS6 உடைய பவர் வந்து குறைஞ்சிது. BS4 வந்து 9.51 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் BS6 பார்த்தீங்கன்னா 9.14 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். பவரை வந்து கம்மி பண்ணியிருந்தாலுமே கூட BS4-ஐ விட BS6 வந்து 0.79 Nm டார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா BS4-ஐ விட BS6 வந்து 5% ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து சேசிஸை வந்து மாற்றினாங்க, BS4-ல வந்து டபுள் கிராடல் சேசிஸ் வந்து இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் இருக்கக்கூடிய டைமண்ட் டைப்பில் வரக்கூடிய ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா BS6-ல வந்து கொடுத்தாங்க. சஸ்பென்ஷனுடைய ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 14% வந்து சஸ்பென்ஷன் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியரில் வந்து 10% பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா BS4-ல வந்து 165 mm, ஆனால் BS6-ல வந்து 180 mm. ஓரளவு ஸ்பீட் பிரேக்கில் வந்து அடிப்படாது. வீல் பேஸு ஃப்ரண்ட்டு வீலுக்கும் ரியர் வீலுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க BS6-ல. இதை தாண்டி வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் வந்து கொடுத்தாங்க. டிசைன் வைஸ் வந்து பார்க்கும்போது ஃபியூவல் டேங்கு, ஹெட் லேம்பு, டெயில் லேம்பு இந்த மாதிரி வந்து தோற்ற அமைப்புலேயே வந்து BS4-ஓட BS6 வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. சேம் டைம் வந்து கலர் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க, ரெண்டு கலரில் வர மாதிரி வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா BS6-ல வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அதை தாண்டி இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா யமகா சுசுகி மூணில் எந்த பைக்குடைய இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் தான், மூணு இன்ஜினுமே வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு ஹை சி கம்மியான சிசி 100 cc 110 cc பார்க்கும்போது ஹோண்டா இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும். அதை தாண்டி 150 cc ப்ளஸ்ன்னு வந்து போகும்போது மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாதுங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து 150 cc செக்மெண்ட் பார்க்கும்போது ஹார்னட்டும் நல்லா போயிட்டுருக்கு, எஃப்எஸ்டும் நல்லா போயிட்டுருக்கு, சுசுகியில் ஜிக்ஸரும் வந்து போயிட்டுருக்கு. அதனால் இதுதான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு வந்து சொல்ல முடியாது. பட் இதையும் தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு அளவில் பார்க்கும்போது ஹோண்டா இன்ஜின் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதற்கு வந்து நல்ல பேர் இருக்குது, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, பேஷன் ப்ரோ, HF டீலக்ஸு, டிவிஎஸ் ஸ்போர்ட்டு, டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி, பிளாட்டினா, CT100, ஹோண்டா ட்ரீமு இந்த மாதிரி வந்து 100 cc 110 cc ரகங்களில் வரக்கூடிய பைக்கை மென்ஷன் பண்ணி இதில் லாங் டிரைவுக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போ 150 cc அதற்கு மேலே போகும்போது இதில் இது இந்த பைக்கில் இந்த அட்வான்டேஜ் இருக்குது, இதில் இது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஆனால் 100 cc 110 cc சொல்லும்போது கிட்டத்தட்ட பவர் வைஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் தோற்ற அமைப்பில் இருக்கும், எல்லாமே ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ பெருசாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் வந்து மேலே சொன்ன பைக்குகளில் வந்து மைலேஜ் கொஞ்சம் கொடுக்கணும் லாங் டிரைவ்க்கு ஓகே அப்படின்னா பிளாட்டினா, CT100 இந்த மாதிரி பஜாஜை வந்து தேர்ந்தெடுங்க. இல்லை இன்ஜின் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா ஹோண்டா சைடு வந்து போங்க. இல்லை கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கணும், டீசன் மைலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னா டிவிஎஸோ அப்படி இல்லைனா வந்து ஹீரோ, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், பேஷன் ப்ரோ இந்த மாதிரி பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பிளாட்டினா ஹெச்சி கேரு, டிவிஎஸ் ரேடியானு, HF டீலக்ஸ் மூணில் எது வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு கேட்டிருக்காரு. இதில் வந்து 70+ மைலேஜ் வந்து வரணும் அப்படின்னா பிளாட்டினா அல்லது HF டீலக்ஸ் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து தேர்ந்தெடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பஜாஜில் வந்து CT100 இருக்குது, டிவிஎஸ் ஸ்போர்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எது நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. இந்த ரெண்டு பைக்கை வந்து கம்பேர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து ஸ்போர்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து கப்பல்ஸ் வந்து லாங் டிரைவ் போகிறதுக்கு எந்த பைக் வந்து சூட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. கப்பல்ஸ் வந்து ஒய்ஃப் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவென்ச்சர் அப்படி இல்லைன்னா இன்ட்ரூடர் வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா கப்பல்ஸ்னு பார்க்கும்போது உங்கள் ஒய்ஃபோ இல்லை பின்னாடி யாரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்கள வச்சு தான் நம்ம வந்து பைக்கை சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது அவென்ச்சர் இன்ட்ரூடரில் வந்து சீட் வந்து லோ ப்ரொஃபைலாக தான் வந்து இருக்கும், அதனால் அது வந்து பெட்டராக இருக்கும். இல்லை அதை தாண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, இல்லை மாடரேட் ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னா தண்டர் போர்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து ஹிமாலயன் வந்து செலக்ட் பண்ணலாமா இல்லைனா வந்து காண்டினென்டல் GT வந்து செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ரெண்டுமே வந்து லாங் டிரைவ் போகிறதுக்கு ஏற்ற பைக் தான், அதேமாதிரி வந்து ஆஃப் ரோடு பயணங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு பைக் தான். இதில் வந்து விலை உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, விலை எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் காண்டினென்டல் GT வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா அது வந்து 650 cc, விலை வைஸ் பார்க்கும்போது ஷோரூம் ப்ரைஸு 280 கிட்ட வந்து போகும். இல்லை விலை கொஞ்சம் குறைவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பெட்டராக ஃபீல் பண்ணிங்கன்னா ஹிமாலயன் தேர்ந்தெடுங்க. ஹிமாலயன் வந்து 400 cc 190 வரும் ஷோரூம் ப்ரைஸ். ஸோ விலை வைஸ் பார்க்கும்போது ஹிமாலயன் வந்து பெட்டர்.
சொல்லியிருக்கார். அதே மாதிரி வசதிகள் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டினென்டல் ஜிடி தான், ஏன்னா 650 cc அப்படிங்கிறப்ப வந்து பவர் வைஸ் வந்து பெட்டராக இருக்கும். அதேமாதிரி வந்து 6 gear அதில் வந்து வந்துடும், ஆயில் கூல்டு இன்ஜின் வந்துடும். ஸோ லாங் டிரைவ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிற காரணத்தினால காண்டினென்டல் ஜிடி வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். ஸோ விலை அப்படின்னா ஹிமாலயனை தேர்ந்தெடுங்க. விலை கூட போனாலும் வசதிகள் வந்தால் போதும். அதேமாதிரி வந்து ஸ்பீடு வந்து நல்ல பவர் வந்து இருக்கணும், நல்லா பிக்கப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து காண்டினென்டல் ஜிடியை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபல் சம்மந்தமான விவரங்களை செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.